ஹோம் ஆக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபார்ம் ஷீட்டை வச்சு மூணு டிஃப்ரெண்ட் டைப்பில் ரோஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் ஷீட்டில் வந்துட்டு ஒரடி ஸ்கேல் எடுத்திருக்கேன். கரெக்டாக 3 சென்டிமீட்டர் விட்டு நான் வந்து ஒரு லைன் போட்டதுக்கப்புறமா ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் 3 பீஸ் வர மாதிரி நம்ம வந்து பிரிச்சுக்க போகிறோம். 3 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன், ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டுறோம். அப்போது நமக்கு 3 பீஸ் வந்து கிடைக்கும். அந்த ஃபுல் பீஸையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக 3 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிட்டு போகிறோம். லாஸ்ட்டு போகும்போது ஃபுல்லாக கட் பண்ணாமல் அதுலேயே இருக்கணும், அதாவது அந்த 3 பீஸுமே ஜாயிண்டாக இருக்கணும், ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா நம்ம பேக் சைடு வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம தலை வந்து எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி பின்னல் வந்து பின்னிக்க போகிறோம். இந்த பின்னல் பின்னும்போது நமக்கு வந்து ஃபார்ம் ஷீட் இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கும், அதாவது மடங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்கன்னு அர்த்தம். பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் நம்ம பின்னியாச்சு. பின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெஃபிபாண்ட் இல்லைன்னா க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஃபெஃபிகாலும் ஒட்டும், பட் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ க்ளூகனை யூஸ் பண்ணிவிட்டு அந்த 3 பீஸ் நம்ம சிங்கிளாக வெட்டி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை வந்து ஜாயின் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா உள்ள ஃபார்ம் ஷீட்டை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு 3த்தையும் ஒன்றா இருக்கிறதுக்காக கட் பண்ணாமல் விட்டோம் இல்லையா, அந்த இடம் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடக்கி வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைடில் திருப்பி விட்டுக்கணும். நம்ம பின்ன பின்னலை வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து எடுத்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிகிட்டே நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ண வேண்டியதான். லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணாலே போதும். பாருங்கள், முடிய போகும்போது லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒட்டி விட்டுற வேண்டியதான். அழகாக ரோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ட்ரெஸ்ஸு, சின்ன பிள்ளைங்களோட ஃப்ராக்லெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடலில் தான் ரோஸ் வந்து வச்சுருப்பாங்க. நம்மளோட ட்ரெஸ்ஸுக்குமே இந்த ரோஸை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம 2வது டைப் வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஷீட்டை வந்து நம்ம ரவுண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வாட்டர் பாட்டிலை மூடி வச்சு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 6 பீஸ் போல் கட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம க்ளூவை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 1க்கு மேலே 1 வந்து நம்ம ஒட்டிக்கணும். பேக் சைடு தான் நம்ம வந்து ஒட்டணும், ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த பக்கம் இருக்குது, நம்ம இந்த மாதிரி தான் ஒட்டணும். சாரி, நான் 10 போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன், 6னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே சேர்த்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதே மாதிரி சுற்றி எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம சுற்றி எடுக்கும்போது ஃபார்ம் ஷீட் வந்து ஒட்டிடும், கரெக்டாக எடுத்துக்காமல் வரும். ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம 2 கட் பண்ண போகிறோம். இந்த மாடலை நம்ம செய்யும்போது நமக்கு 2 ரோஸ் வந்து கிடைக்கும். நம்ம சர்க்கிளாக கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபார்ம் ஷீட்டோட அளவை பொறுத்து நம்ம ரோஸ் வந்து பெருசாகவோ சிறுசாகவோ நம்ம ஆக்கிக்கலாம். பாருங்கள், இதுக்கு கீழே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஃபார்ம் ஷீட்டை வந்து நம்ம நறுக்கி ஒட்டிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். இப்போ நம்ம 3rd டைப் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் நறுக்கின ஃபார்ம் ஷீட் வந்து 4 எடுத்திருக்கேன். ஒரு சீவாங்குச்சி வந்து எடுத்திருக்கேன், தொடப்பு குச்சி வந்து எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக நீங்கள் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம், இல்லைனா க்ரீன் கலர் செல்லோ டேப் இருந்துச்சுன்னா சுற்றி விட்டுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்ம் ஷீட் இந்த மாதிரி சுற்றிட்டு ஸ்டேப்லர் பின் அடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டேப்லர் பின் அடித்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு திரும்பவும் அந்த இடம் க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சு ஃபார்ம் ஷீட்டை சுற்றிட்டு திரும்ப நம்ம ஸ்டேப்லர் பின் அடிச்சுக்க வேண்டியதான். ஸ்டேப்லர் பின் அடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் க்ளூ கூட இதே மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேப்லர் பின் வந்து ஈஸியாக இருக்கும், க்ளூ வந்து 1 செகண்ட் எடுக்கும், அவ்வளோதான். ரெண்டுமே ஈஸி தான். பாருங்கள், இப்போ நம்ம வந்து சைடில் ஸ்டேப்லர் பின் அடித்தது தெரியுது இல்லையா, அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்காக க்ரீன் கலரில் லீவ்ஸ் வந்து எடுத்திருக்கேன்.
இது வந்து ஆர்டிஃபிஷியல் லீஃப் தான். அதை வந்து லைட்டாக நம்ம ஸ்டாப்லர் பின் அடிச்சு விட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதான், மூணு டைப்பில் நம்ம வந்து இன்றைக்கி அழகாக ரோஸ் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூணு ரோஸையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எந்த ரோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.